எங்கள்கிட்ட பேசுங்க, இடைபடுங்க. ஆண்டவரே, எங்கள் கூட இடைபடுங்க. ராஜா, உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தயவாய் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளாய், ஆண்டவரே, என் தேவன் செய்கிற நன்மைகளை உணரத்தக்கதாய் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருமே உங்கவுங்க தலை மேலே கையை வச்சு ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து 1, 2, 3 ஜெர்மனுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. முதல் காரியம், நேற்றைய தினத்தில் நான் பேசும்போது, நிறைய காரியங்களை பேசும்போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இவங்களை சுதந்தரித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க கீழ்ப்படிஞ்சதுனால தேவனுடைய வாக்கு தத்தமான பூமிக்குள்ளே போனதை பற்றியும், அதுக்கப்புறம் இவங்க கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு நிறைய விதமான விதைகள் இவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே விதைகள் விதைக்கப்பட்டது. நிறைய டேஞ்சரஸான சீட்ஸை பற்றி பேசினேன். அந்த டேஞ்சரஸான சீட்ஸில் ரெண்டு முக்கியமான டேஞ்சரஸான சீட்ஸ் நமக்குள்ளே விதைக்கப்படக்கூடாது என்று சொன்னேன். முதல் சீட் என்னது? மித். மித் என்கிறதான ஒரு சீடு. அப்படின்னா ஒரு கட்டுக்கதை இது அப்படின்னு சொல்லுகிற ஒரு சீட் நமக்குள்ளே விதைக்கப்படாமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது மிரக்கிள்ஸ். ஆண்டவரே இதை செய்யலை, இது தானாக நடந்தது என்கிற நிறைய மிரக்கிள்ஸை பற்றி, ஒரு கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான டேஞ்சரஸான சீட்ஸ் விதைக்கப்படுகிறதை பார்த்தோம். ஆனால் அந்த புஸ்தகத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும் போது நிறைய ப்ரூஃப்ஸை ஆண்டவர் கொடுக்குறார் என்று சொன்னேன். ஆண்டவர் நிறைய ப்ரூஃப்ஸை கொடுக்குறார். அதில் இன்னைக்கு இவ்வண்ணமாய் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். முதல் பாயிண்ட், எதுக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம்? ஆனால் அபிகேல் மேலவா, இங்கே வா. முதல் பாயிண்ட், எதுக்காக ஜோம் பண்ண போகிறோம்? ஆனால் பைபிள் ஒரு 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 ஹார்ட் இஷ்யூ, இந்த ஜாஷுவா புக்கில் ஒரு ஹார்ட்டான ஒரு இஷ்யூ, அது மெயினான ஒரு இஷ்யூவை நம்ம பார்க்கும் போது, அந்த அதில் கர்த்தரை ஆண்டவரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறத நம்ம கவனிப்போம். ஆனால் அதிலிருந்து நம்ம ஆண்டவரை எடுத்துட்டோமானால் அது வெறும் இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரி மாறிடும். இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி புக்காக அது மாறிட கூடாதுன்னு சொல்லி, அது அது அப்படி வெறும் இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி புக்காக இருக்குமானால், ஆக்சுவலாக யோஷுவா வெறும் 40 வருஷம் இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி மாத்திரம்தான் இந்த யோஷுவா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி அதை விட பெருசு. அப்போ ஏன் இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி புக்காக இருக்கணுமானால், நிறைய இஸ்ரவேலுடைய ரெக்கார்ட்ஸ் தான் இதில் இருந்திருக்கணும். ஆனால் நிறைய இஸ்ரவேலுடைய ரெக்கார்ட்ஸ் அதில் இல்லாமல், அது அதில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் அது இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரி புக்கில், அது காடுடைய ஹிஸ்டரி, ஆண்டவருடைய ஸ்டோரி எழுதியிருக்கப்பட்டிருக்கிற ஒரு புக்காக இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் எங்கேயுமே கர்த்தரை மாத்திரம் அதுலேருந்து கட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதில் ஃபுல்லாக அவருடைய ஸ்டோரி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம கவனித்து பார்ப்போமானால், ஒரு ஹிஸ்ட்ரியை யாராவது எழுதுகிறாங்கனால், இப்போது நான் சப்போஸ் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஹிஸ்ட்ரி எழுதுகிறேன், ஆனால் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை யாரையாவது சந்தித்தாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் மேலே ஹைலைட் இருக்கவே இருக்காது, அப்துல் கலாம் ஐயா மேலேயே தான் ஹைலைட் இருக்கும். ஏன்னா அந்த புக்கு அப்துல் கலாமை பற்றி இருக்கிறதுனால அது அவரை பற்றியே ஹைலைட் பண்ணுகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி யோஷுவாவின் புத்தகத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அது இஸ்ரவேலுடைய புக்காக இருக்குமானால் இஸ்ரவேல் மேலே தான் ஹைலைட் இருந்திருக்கணுமா இருந்துச்சு. எல்லாருடைய பார்வை இஸ்ரவேல் மேலேயே இருந்திருக்கணுமா இருந்துச்சு. ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், பார்வை எல்லாம் தேவன் மேலேயே இருந்தது. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த பார்வை எல்லாம் ஏன் தேவன் மேலே இருந்தது? ஆனால் ஆண்டவர் அந்த 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 ஜனங்களுக்கு, ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க, அந்த புக் எழுதின
ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. அதுல ரொம்ப சிக்னிஃபிகண்டா ஒரு ஃபிகரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேவன் இஸ்ரவேலோடு கூட பண்ண ஒப்பந்தத்தில் தேவன் உறுதியா இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் நடந்த அந்த ஒப்பந்தத்தில் தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடக்கிறத, ரெண்டு பேரும் ஒன்றாய் நடக்கிறத நம்ம அதில் பார்க்க முடியும். ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கிறார், ஒரு ஆக்ஷனை எதிர்பார்க்கிறார், அவங்க அதை செய்கிறதை பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி இதில் இந்த புத்தகத்தில் கவனித்து பார்ப்பீர்கள் ஆனால் இட் இஸ் அன் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் அண்ட் காட். கர்த்தரும் இஸ்ரவேலுக்கு நடுவில் இருந்த அந்த ஒப்பந்தத்தோடு நடக்கிற ஒரு புஸ்தகமாய் பார்க்கிறோம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். இந்த புஸ்தகத்தில் நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும் போது இஸ்ரவேலை ஆண்டவர் வழி நடத்துகிறார், ஆனால் இஸ்ரவேலுக்கு பின்னாலே ஒரு ஹீரோவாய் கர்த்தர் எல்லா இடத்துலையும் நிற்கிறதை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ ஜனங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பலத்தினால் அவங்க எதுவுமே செய்ய முடியல, அவங்க பின்னாடியும் முன்னாடியும் என் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுடைய அர்த்தம் என்னவானால் இஸ்ரவேல் சாதாரணமான ஒரு பஞ்சான ஜனங்கள், அந்த பஞ்சான ஒரு சின்ன கூட்டமான இந்த ஜனங்க கிட்ட மிலிட்டரி ஃபோர்ஸ் இல்லை, இவங்க கிட்ட வேற பெரிய பெரிய அவங்க சாதாரணமான அடிமையான ஜனங்கள். ஆனா இவ்வளோ காரியங்களை தாண்டதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு முன்னாடி என் கர்த்தர் கூடாத காரியங்களை செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் இந்த புத்தகத்தின் மூலமா நிரூபிக்கிற முதல் காரியம் என்னமானால் இஸ்ரவேல் நான் இல்லாம வாழவே முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் இல்லாம. நல்லா தட்டி சொல்லுங்க, கர்த்தர் இல்லாம நம்ம யாருமே வாழவே முடியாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உட்காருங்க. ரெண்டாவது பாயிண்ட்டுக்காக நம்ம ஜாம் பண்ண போகிறோம். என்னது, என்ன எழுதியிருக்குது இதில்? ஹல்லேலூயா. எல்லா கணவர்மார்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் எடுத்த இந்த பாயிண்ட். என்ன பாயிண்ட் இது? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குதுங்க பைபிளில். என்ன சம்பந்தமானால், இந்த இஸ்ரவேலுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு கொக்கி இருந்தது நான் சொல்கிறேன்ல, கவனண்ட். இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு அப்படின்னும் போது பைபிள் எப்படி கம்பேர் பண்ணுதானால், ஒரு கணவனும் மனைவியோட உறவு. ஆமென். கணவனும் மனைவியோட உறவு. அதனால தான் மனவாட்டியான சபைக்கு என் கர்த்தர் வரும் நாளில் வருவாராம். மனவாட்டி, இந்த சபை மனவாட்டி. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கூட்டம். இது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் எங்க நடந்துச்சு தெரியுமா? அப்ராம் கிட்ட. அங்கதான் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட்னா என்னது? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட் கிடையாது. என்கேஜ்மெண்ட் ஆனால் ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, இனிமே அந்த பொண்ணு வேற யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாது, அந்த பொண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஊரறிய நீங்க அறிவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? என்கேஜ்மெண்ட். இன்னைக்கு எல்லாமே தலைகளாக மாறி இருக்கு. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஒன்னாவே பைக்கில் சுற்றி ஒன்னாவே எல்லாம் மேட்ரு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் எதுக்கு? பழைய காலங்களில் என்கேஜ்மெண்ட் ஆச்சானால் ஒரு பொண்ணும் பையனும் ஒரு வருஷத்துக்கு மேல சேரவே கூடாது, பார்க்க கூட கூடாது. ஆண்டவருக்கும் அப்ரஹாமுக்கும் நடுவில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. எல்லாரும் இருக்கும் போது ஆண்டவர் அப்ரஹாம் மேல கையை வச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுகிறார். என்ன என்கேஜ்மெண்ட் ஆனால், இனிமே இவன் எனக்கு சொந்தமானவன், இவன் ஊருக்கு சொந்தமானவன் அல்ல. அதனால தான் தகப்பன் வீட்டை விடு, சொந்த ஜனங்களை விடு, உன் நிலத்தை விடு, இனிமே எனக்காக மாத்திரம் நீ வாழ்கிறதா இருந்தா நானும் உனக்காக வாழ்வேன். என்கேஜ்மெண்ட். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்கேஜ்மெண்ட் முடிச்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் முடிச்சு சீனாய் மலைக்கு வரும்போது கல்யாணம் நடக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். என்ன கல்யாணம்? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மோசே கிட்ட சொல்லுகிறார், இனிமே இந்த ஜனங்க கூட நான் இறங்கி வந்து வாழ போகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். இது வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு?
இதுவரைக்கும் அவர் தேவாலயத்துக்குள்ள இருந்தார், தேவாலயங்களுக்குள்ள இருந்தார், தேவாலயத்துக்குள்ள போய் அவரை யாருமே பார்க்க கூட முடியாது. ஆனா கல்யாண நாள்ல அவர் என்ன சொல்லுகிறார், ஆனால் எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கல்யாணம் என்கிற ஏற்பாடு நடக்குமானால் நான் என் ஜனங்களோடு கூட வந்து வாசம் செய்வேன். கல்யாணன்றது என்ன தெரியுமா, உன் தகப்பனுடைய வீடை விடணும், உன் தாயுடைய வீடை விடணும், ரெண்டு பேருமே ஒன்னா நீங்க ஒரு வீட்டில் வந்து வாழ்றதுக்கு பேர் தான் கல்யாணம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாருக்குடியும் வாழ விரும்பல, ஆனா எனக்காக வேர்பிரிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் வாழ விரும்புறேன். எத்தனை பேர் என் கூட ஆமேன் மாத்திரம் சொல்றீங்க? என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும்னா, பசங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கல்யாணம் முடிஞ்சதும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் நடந்த நடைக்கு பேர் என்ன தெரியுமா, ஹனிமூனு. ஹல்லேலூயா. ஹனிமூனுன்னு சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட அன்பு செலுத்துகிற இடம் தானே, அதே மாதிரி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செய்கிற இடம்தான் அந்த 40 வருஷம் அவர்கள் நடந்த இடம். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? புரிஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், என் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல கூட தாகம் நிற்க என் ஆண்டவர் விடலை, ஒரு இடத்துல கூட பசின்னு நிற்க அவர் விடலை. எப்படி ஒரு மனவாணன் கல்யாண பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாரோ, அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த ஆசாசியாக பார்த்துக்கிட்டு இருப்பார் பாருங்க, அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி கவனிச்சிருக்காரான்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா அன்புகளை காட்டிலும் என் கர்த்தர் என்ன அதிகமாக கவனிச்சிருக்கிறான்னு சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, சுகம் இந்த மாமிச சுகத்தை விட, மாமிச சுகத்தை விட மெட்டீரியல், அப்படின்னா மெட்டீரியலான சுகத்தை விட என் கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதான் உறவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இதான் உறவு. இப்படிதான் ஆண்டவர் அவர்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஹனிமூன் வந்து 11 நாளில் முடிய வேண்டிய ஹனிமூனு தெரியாமல் 40 வருஷம் இழுத்துருச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவங்க கீழ்ப்படியாமல் போகிறாங்க, ஆண்டவர் இழுத்து இழுத்து விடுறாரு, கீழ்ப்படியாமல் போகிறாங்க, இழுத்து இழுத்து விடுறாரு. 40 வருஷமாக ஹனிமூன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. 40 வருஷம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை டிவோர்ஸ். என்னது டிவோர்ஸ்? எப்பவுமே ஒரு கல்யாணம் ஆன ஒரு குடும்பம் உடனே கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும் தெரியுமா? இவங்களுக்குள்ள இந்த ஹனிமூன் எல்லாம் முடிஞ்சு இந்த ஆசை தோசை அப்பளம் வடம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல ஆரம்பிக்கிறது சண்டை. ஹல்லேலூயா. இந்த சண்டையில் நீங்கள் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த சண்டையில் இவங்க பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி தோணும், அவங்க பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி தோணும். ஆனால் இஸ்ரவேலுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் நடந்த இந்த சண்டையில் எப்பவுமே நியாயம் அவர் பக்கம்தான் இருக்கும். ஏன்னா பேட் வைஃப் யா இஸ்ரவேல், ஒரு பேடான ஒரு வைஃப், ஷீ இஸ் எ வெரி பேட் வைஃப். பைபிள் சொல்லுகிற பிரகாரமா ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். அவர் எப்பவுமே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஹஸ்பண்ட் மாதிரியே இருந்து கவனிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் இவன் அந்நிய தேவர்கள் தேவர்களுக்கு முன்னாலே போகும்போது அவளை ஒரு இடத்துல வசனம் சொல்கிறது, நீ விபச்சாரத்தை செய்து திரும்பி வரும்போது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். இயேசு மாதிரி ஒரு நல்ல கணவரை பார்க்கவே முடியும். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? எத்தனை முறை நான் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், எத்தனை முறை அவரை அவமானப்படுத்தி இருந்தாலும், என் கர்த்தன் மீண்டும் மீண்டும் நல்ல கணவனாகவே இருந்திருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? நிறைய முறை நான் கெட்ட மனைவியா இருந்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி கெட்டவங்களா இருந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி கெட்டவங்களா இருந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமே இப்ப முழங்கால் படியிட போறோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு நல்லவராகவே இருந்தீங்க அப்பா. என்கேஜ்மெண்ட் நாள்லேருந்து, என் மேலே கையை வச்ச நாள்லேருந்து, கல்யாண நாள்லேருந்து,
கல்யாணம் ஆனால் என் கர்த்தர் அவர் பரலோகத்தையே விட்டு இறங்கி வந்து இப்பெல்லாம் உன் கூடியே வாசம் செய்கிறார் பாரு. அந்த நாள் கல்யாண நாள்ல இருந்து அதுக்கப்புறம் என்னை என் ஆண்டவர் எவ்வளோ இன்பங்களை கொடுத்து சந்தோஷங்களை கொடுத்து என்னை வழி நடத்துனீங்க. ஆனாலும் நான் நன்றி இல்லாதவனா போயிட்டேனே. நான் நிறைய நேரத்தில் அந்நிய தேவர்களுக்கு பின்னாலே போயிட்டேன். நான் சொல்ற அந்நிய தெய்வர்கள் வெறும் விக்கிரக ஆராதனையோ வேற மதத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொல்ல வரலங்க. நீ கர்த்தரை விட்டு என்னைக்கு இன்னொன்னை விரும்புகிறாயோ அது அந்நிய தெய்வமாய் மாறிடும். அது பணமா இருக்கலாம், அது உன் குடும்பமா இருக்கலாம், அது உன் சொந்த ஜனங்களா இருக்கலாம், உன் வேலையா இருக்கலாம், உன்னுடைய பெரிய விஷன் அப்படின்னா பெரிய ஆம்பிஷனா இருக்கலாம். என்னைக்கு கர்த்தரை விட்டு நீ விலகி தூரமாய் வாழ்கிறியோ அன்னைக்கே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை விட்டு விபச்சார இடத்துக்கு போனே என்று சொல்லுகிறார். ஆனாலும் நம்ம பேட் வைஃபா இருந்தாலும் அவர் நல்ல ஹஸ்பண்டா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்காக அவர் காத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இப்ப நம்ம தலை மேல கைய வச்சு நம்ம ஜாம் பண்ண போகிறோம். ஜாஷ்வா த லீடர், ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூணாவது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக வரும். தம்பி ஒயிட் போட்டிருக்கியா, வா மேலே. சரி, ரெண்டு பேரும் வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? ஆ, நீ ஒரு பக்கம் பிடி, அவன் ஒரு பக்கம் பிடிக்கிட்டோம், சண்டை போடாமல் பிடிங்கப்பா. ஆ, இன்னொருத்தர் யார், நேத்திக்கு வராதவங்க யாராவது இருக்கீங்களா? நீ வரலையா நேத்து? மேலே வா. ம், இந்த பிடி இங்கே நில்லுப்பா. இந்த புக்கோடைய அவுட்லைனுக்கு வரும்போது ஜாஷா புஸ்தகத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது மூணு முக்கியமான காரியத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும். முதல் காரியம் ஹிஸ் கமிஷன், ரெண்டாவது காரியம் ஹிஸ் கமாண்ட், மூணாவது காரியம் ஹிஸ் கமிட்மெண்ட். ஜாஷ்வா என்கிறதான ஒரு லீடரை பற்றி பார்க்கும்போது ஹிஸ் கமிஷன், ஹிஸ் கமாண்ட், ஹிஸ் கமிட்மெண்ட், மூணே காரியம் தான் பார்க்க முடியும். இதுதான் புஸ்தகம் ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு சாப்டர்லையும். அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிறது அவருடைய கமிஷன், லாஸ்ட் அவருடைய கமிட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பார்க்கலாம், சாண்ட்விச் மாதிரி ஒரு புக் பியூட்டிஃபுல்லாக. இந்த ரெண்டு, ஃபஸ்ட்டு ஆண்டவர் அவர் அழைக்கிறார், ரெண்டாவது லாஸ்ட்டில் அவர் பாய் சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறார். இந்த யோஷாவுடைய வாழ்க்கையில் அவருடைய கமிஷனை பார்த்தீங்கன்னா, ஏறக்குரிய யோஷாவை ஆண்டவர் அழைக்கும் போது 80 வருஷத்தில் 80 இயர்ஸில் அழைக்கிறார். 120 இயர்ஸ் வரைக்கும் ஊழியம் செய்கிறார், அது ஏறக்குரிய 40 வருஷம் ஊழியம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னானால், யோஷுவா எப்படி 40 வருஷம் ஊழியம் செய்கிறானோ, எந்த வயசில் அழைக்கப்பட்டானோ, அது கம்பேர் பண்ணி பார்த்தா மோசையும் ஏறக்குரிய 80 இயர்ஸில் அவன் அந்த யாத்ராகமம் புஸ்தகத்திலேருந்து டியூட்ரானமி வரைக்கும் 80 இயர்ஸில் அவன் அழைக்கப்படுகிறான், 120 இயர்ஸில் மோசை காணாமல் போகிறான். ரெண்டு பேருந்துமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. லீடராக இந்த யோஷுவாவுக்கு கொடுத்த நிறைய சேலஞ்சஸ்ஸை நீங்கள் பார்க்க முடியும். யோஷுவாவின் புத்தகத்தில் கமாண்ட், ஆண்டவர் கொடுக்கிற கமாண்ட் என்னன்னா, மூணு கமாண்ட் முக்கியமாய் அவன் செயல்படுத்துகிறான். ஒன்று என்ட்ரிங், உள்ள அவன் எப்படி என்டர் ஆகிறான் அந்த லேண்டுக்குள்ள, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள அவன் எப்படி என்ட்ரியை கொடுக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ப்ராமிஸ் லேண்டில் கால் எடுத்து எப்படி அவன் உள்ள போகிறான், இங்கே அவனுக்கு என்ட்ரியை கொடுக்கிறார். இந்த என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும், எப்போ இவங்க எல்லாரும் யோர்தானை தாண்டி உள்ள வந்து கானானுக்குள்ள காலை வைக்கிறார்களோ, அப்போ மண்ணா நின்று போகிறது. தேவன் மேலிருந்து கொடுத்த மண்ணா நின்று போய், இதான் முதல் முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பழங்களை பறித்து சாப்பிடுகிறார்கள். அந்த இடத்துல இருந்த கான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, கான் சோளத்தை முதல் முறை சாப்பிடுகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சரியான சாப்பாடை இப்போதான் முதல் முறையாய் அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்து சாப்பிடுகிறார்கள். ஆண்டவருடைய அர்த்தம் என்னவானால், இனிமே நான் உனக்கு இவ்வளோ நாள்
முட்டினது போதும், இனிமே நீயே உனக்கு உழைச்சி சாப்பிட ஆரம்பி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு உன்னை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு காலம் நீங்க வெளியில சபைக்கு வெளியில இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா கர்த்தர் அப்பெல்லாம் உங்களை தூக்கி தூக்கி சுமந்தார். ஆனா என்னைக்கு வந்து தேவ ஆலயத்துல சேர்த்துட்டாரோ, இனிமே நீங்க சண்டே தேவாலயத்துக்கு வந்து நீங்களே சாப்பிடணும். எத்தனை பேர் எக்கூட ஆமைன்னு சொல்றீங்க? நீங்களே சாப்பிடணும். ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கவனிப்பீர்கள். ஆனால் அவருடைய அந்த 6வது வசனத்தில் அவங்களுடைய இங்க கான்கரிங், இந்த இடத்துல என்ட்ரிங் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கான்கரிங், அவருடைய கமாண்ட்ல கான்கரிங்னு சொன்னா அதை எப்படி ஜெயிக்கிறாங்க அந்த பட்டணங்களைன்னு சொல்லும் போது, இதான் பட்டணம்னு வைங்களேன், இதான் பட்டணம். யோசுவா ஆண்டவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஐடியா கொடுக்கிறார். ஆனால் பட்டணத்துக்கு நடுவுல இப்படி பாயல, இவங்க எல்லாரும் முழு பட்டணத்துல பாயல, இவங்க தோத்துருப்பாங்க. நடுவுல இவங்க எல்லாரும் பவுஞ்சாய் போய் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, சவுத்தை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்த்தை காலி பண்றாங்க. பிரில்லியன்டான ஒரு ஆர்மி டெக்னிக், ஃபர்ஸ்ட் சவுத்தை காலி பண்ணி அதுக்கப்புறம் மேல காலி பண்றாங்க. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது? எப்படி கர்த்தர் இவங்களை வழி நடத்திட்டே இருந்தார். எத்தனை பேர் கூட ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் சொல்லுகிறது 12வது வசன அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் போது, நிறைய ராஜாக்கள் யார் யாரை விட்டுட்டு ஓடினாங்கன்ற கணக்கு இருக்கு. அதுல ஏறக்குறைய 12 ராஜாக்கள், அந்த 12 இல்ல, ஏறக்குறைய அந்த 24 ராஜாக்கள் யோசுவா அடிச்சே துரத்திடுறார் வெளியில. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். சுதந்திரமா இவங்களுக்கு கிடைச்சிருது. இந்த 12வது அதிகாரம் வரைக்குமா இவங்களுக்கு கானான் தேசம் சுதந்திரமாய் கிடைச்சிருது. இந்த 13வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யார் யாருக்கு எது எது சொந்தம். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முந்து எப்படி டிவைட் பண்ணுவாங்க, யார் யாருக்கு எந்தெந்த ஊர் சொந்தம்னு எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா, லாட்ரி சீட்டு போடுவாங்க. எத்தனை பேர் பைபிளில் லாட்ரி சீட்டை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? வேற எங்கேயாவது லாட்ரி சீட்டு போட்டு, லாட்ரி சீட் போட்டு எங்கேயாவது பைபிளில் வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு யோனாவுடைய கதை தெரியும்? யோனாவுடைய கதை தெரியுமா? யாரை தூக்கி போட்லேருந்து வெளியில் போடலான்னு சொல்லும் போது என்ன போட்டாங்க? லாட்ரி சீட்டு போட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் யூதா சிஸ்காரியோ செத்ததுக்கப்புறம் மத்தியாசை தேடும் போது அவங்க என்ன போடுறாங்க? லாட்ரி சீட்டு போடுறாங்க. இது ஒரு பழக்க வழக்கமாக இருந்துச்சப்போ. ஸோ அதனால் எல்லாம் நிலத்தை ஜெயிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாய் லாட்ரி சீட்டை போட்டு 12 கோத்திரங்களை வித்தியாசமான இடங்களில் நம்ம யோசுவா உட்கார வைக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியில் யோசுவா 23வது 24வது அதிகாரத்தில் வந்து கடைசியாக ஒரு பிரசங்கத்தை கொடுக்குறார். என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை வேணா சேவிச்சுக்கங்க, எப்படி வேணா போய்க்கங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அவனுடைய பினிஷிங் பாருங்களேன், சாவர நேரத்தில் அதான் யோசுவா புஸ்தகம் எதில் முடியுது? ஆனால் யோசுவாவை புதைக்கிறதுல முடியுது. ஆமீன் சொல்லுங்களேன். யோசுவாவை புதைக்கிறதுல ஆனாலும் சாகிற நேரத்தில் அவன் எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், எப்பா இவ்வளோ நாள் கர்த்தர் நம்மளை வழி நடத்தியிருக்கிறான், இப்போ வந்துட்டீங்க, கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இன்னும் கர்த்தரை நம்பி வாழ்றதும் வாழாததும் உங்கள் கையில் இருக்கு, ஆனால் நானும் என் குடும்பத்தாரும் மாத்திரம் கர்த்தரை சேவிப்போம். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு லீடர், கர்த்தரால் அழைக்கப்பட்ட லீடருடைய அழகில் இந்த 3C இருக்கணும். 3C-ல முதல் C என்னது? ஹிஸ் கமிஷன், அவருடைய வேலை, அவருடைய திட்டம். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் யார் திட்டத்தில் வாழ்கிறீங்க? உங்கள் திட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்களானால் ஐ எம் வெரி சாரி, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. 2வது, அவருடைய கமாண்ட், கர்த்தர் சொன்னது எனக்கு கட்டளை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தம்பி என்னை பார்த்து சொன்னான், அண்ணே
உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, the word from your mouth is a command to me, appadina unga vaayilirund or vaartha vanduchanal adu request kedaiyadu adu order. Adhe mari Joshua ku irunda ore or order en kartar sollita na seivaiya. Hallelujah. Moonavathu Joshua oda commitment paarenga, commitment paadiyile uliyatha vittittu odala avan saagara varaikku saagara nelamaila chelugiran naanum en veettarumo endral kartare seivippom. ஒரு நல்ல லீடரா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் முழங்கால் படிங்க. தயவு செய்து நான் சீக்கிரமா முடிக்கவேன், சீக்கிரமா முடிச்சிருவேன். நீங்க சோம்பேறிங்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜோமன வரலன்னு அர்த்தம். உங்களால ரொம்ப முட்டி வலின்னா பரவாயில்ல, அதுக்கு அர்த்தம் நீங்க எப்பப்பாரு உட்காந்துட்டே இருக்கணும். நல்ல நல்லா எந்திரிச்சு நல்லா முழங்கால் படிட்டு போராட வந்திருக்கிறீங்க, கர்த்தர்கிட்ட ஜோமனை வந்திருக்கிறீங்க. இதுல என்ன சோம்பேறித்தனம்? போராடுங்க. நிறைய பேர் என்கிட்ட இன்னும் நேத்தி கூட தீதி சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கத்தி கத்தி பேசாதீங்க, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்னுலாம் எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. ஆனாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு கிடைக்கிற இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சத்தியத்தை பேசியே ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சத்தியத்தை பேசியே ஆகணும். நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கீழே இறக்கியே ஆகணும். ஏன்? ஏன்னா பிசாசுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு சேனையை நான் எழுப்பியே ஆகணும். இது சாதாரணமா இருக்கிற நேரம் அல்ல. This is not time for you to stay quiet. இந்த டைம் நீ போராடுகிற டைம். ஆமீன் சொல்லுங்களேன். நீ உபவாசம் எடுத்துட்டு வந்துட்டு உன் நாவால நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். அந்த நேரத்துல சைலண்டா இருக்கவே கூடாது. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே, ஒரு ஜோஷுவா மூலியமாய், ஒரு ஜோஷுவா மூலியமாய் நீங்க ஒரு பெரிய இஸ்ரவேல் கூட்டத்தை அழகாய் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நான் ஒரு யோசுவா இருக்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஆண்டவரே கமிஷன்ல நான் வேலை செய்யணும், உங்களுடைய கமாண்ட் நான் வேலை செய்யணும், உங்களுக்கே நான் கமிட்டடா வேலை செய்யணும். எத்தனை பேர் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி நான் 1 2 3 சொல்லும்போது சத்தமா ஜெபம்னு ரெடியா 1. சில பேர் எனக்கு நிறைய தெரியும், பாடலை வெளியிட்டதும் அவங்க தனியா ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாட்டை வெளியிட்டதும் எப்படி தேவனுடைய அழைப்பை நம்ம புரிஞ்சுக்கிறது? How do you understand the call of God? இன்னைக்கு நான் சொல்றத தெளிவாக கேட்டுக்கங்க. யோஷுவா மாதிரி தேவனுடைய அழைப்பை, ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார், ஊழியத்தை ஆரம்பிக்க அழைக்கிறார். நம்ம சர்ச்சிலே நான் சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமானால் நீங்கள் போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது தான் பெட்டர். 2 காரியம் இவனுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் ஏறக்குறைய 80 வயசாக இருக்கிறான். அவனுக்கு 2 இடத்திலிருந்து அழைப்பு வருது. முதல் இடம் எங்கிருந்து வருதானால், முதல் இடம் கர்த்தர்கிட்ட இருந்தே நேரடியாக வருது. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். 2வது அவனுக்கு இருக்கிற கன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வருதானால், கர்த்தருடைய ஜனங்க கிட்ட இருந்து அழைப்பு வருது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? ஹல்லேலூயா. 2 விதமான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரணும். ஒன்று கர்த்தர்கிட்ட இருந்து வரணும், இன்னும் கர்த்தருடைய ஜனங்க கிட்ட இருந்து. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சில, அதான் நான் சொன்னேன், சில கிறிஸ்தவர்கள் கர்த்தர்கிட்ட இருந்து சத்தத்தை கேட்டிருப்பாங்க, ஆனா ஜனங்களே இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சரியான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு வசனம் கிடைச்சதும் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார் போய். இன்னும் சில பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்களா ஏத்தி 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 விட்டுருவாங்க. அவருக்கு அழைப்பே இருக்காது, அழைப்பே இருக்காது. கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏத்தி ஏத்தி விடு. ஐயோ என்ன பாடுறீங்க, என்ன பிரசங்கம் பண்றீங்க, நீங்க சர்ச் ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க எல்லாரும் அங்க இருப்போமே. ஏத்தி ஏத்தி விடுறது. ஹல்லேலூயா. யோசுவாக்கு 2 வித்தியாசமான இடத்துல நடக்குது. 1, அவன் கர்த்தரோடு கூட பிரைவேட்டாய் பேசுகிறான். ஆமென். கர்த்தர் அவங்கிட்ட பிரைவேட்டாக பேசுகிறார். எத்தனை பேர் என் கூட ஆமின்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு, நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆக்சுவலாக நான் எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு சாய்ஸ் கொடுத்துருப்பார். ஆனால் இந்த போதகர் ஊழியத்தை தயவு செய்து வேணான்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஊழியத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் எது தெரியுமா? நான் ஒரு
பாடகராக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், அதில் வெறும் ஃபேமஸ் தான். கை தட்டிட்டு ஒரு ஒரு சர்ச்சுக்கு போகும்போது வந்து செல்ஃபிங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இங்கே வருவோம் பாருங்கள், சில மூஞ்சுங்க நம்ம பார்த்து. இட்ஸ் சோ டிஃபிகல்ட். ஊரெல்லாம் சுற்றுவோம், ஆனால் இங்கே வந்து, ஆனால் இந்த ஊழியத்தை யார் கொடுத்தார்? கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? என்னோடு கூட பேசினார், என் கூட பேசினார். எங்கள் வீட்டில் நான் இல்லாத நேரத்தில் ஒரு ஆப்பிரிக்கா பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மம்மி கிட்டேயும் எங்கள் அக்கா கிட்டேயும் பேசிட்டு ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் ஊரெல்லாம் ஊழியக்காரனாய் சுற்றி வருவான். அப்போ நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், கர்த்தர் என் கூடயும் பேசினார், தேவ பிள்ளைகள் மூலியமாகவும் பேசினார். கன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன். அப்படி கன்ஃபார்ம்டா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்த்தர் பேசும்போது எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்களேன். கர்த்தர் பேசும்போது டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் கர்த்தர்கிட்ட பேச, ஐ மீன் யோஷுவா கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோஷுவாவே ஆமீன் சொல்லுங்களேன். யோஷுவாவே மோசே இப்போ செத்துட்டான், இப்போ நீ. ஹல்லேலூயா. என்னமோ யோஷுவாக்கு மோசே செத்தது தெரியாத மாதிரியும் ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியும் ஆண்டவர் சொல்கிறார், மோசே செத்துட்டார் இப்போ நீ. அதில் அவர் எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் பேசுகிறார் ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் பேசுகிறார், வாக்கு கொடுக்கிறார் ஆமீன் சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்லுகிறார், மோசை நிறைய பேரை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தாங்க, ஆனால் நீ அதே ஜனங்களை கானானுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிற. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியும்? எத்தனை பேர் ஆசீர்வாதம்னா பணம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? பணம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் என்னவானால், ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் வெல்த். இன்னைக்கு நிறைய பேர் உனக்கு பணம் வரும், பணம் வரும், ஜோமன் பணம் வரும், இல்லை. என் கர்த்தர் சொல்லுகிறது ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது என்னவானால், நீ என்னெல்லாம் கையிட்டு பிரயாசம் படுறியோ அதெல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அதான் ஆசீர்வாதம். வாட் எவர் யூ டூ, உன் பிரயாசத்தை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. நீ டெய்லராக இருந்தா பக்கத்தில் கையை பிடிங்க. நீ டெய்லராக இருந்தா நீ தக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ வீடு கட்டுறவனாக இருந்தால் நீ தொடுற அந்த வீடெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ சமையல் பண்ணுகிறவனாக இருந்தால் நீ சமையல் பண்ணுகிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ எங்கெல்லாம் போறியோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ஒரு கல்யாணம் பொறுப்பெடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ஏதாவது ஒரு தொழில் செய்கிற, இதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இதில் ரெண்டே ரெண்டு அட்வைஸ் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் கொடுக்குற அட்வைஸ் என்னவானால், முதல் அட்வைஸ், உன் மொரல் ஹையாக இருக்கணும். எப்படி மொரல்? மொரல்னா என்னது? மொரல்னா என்னது? உன்குள்ளே இருக்கிற தைரியம். என்ன சொல்கிறாரு? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்ததை போல் உன்னோடு கூட. உன் மொரல், மொரல்னா உள்ளான மனிதன் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், சோர்ந்து போய் மாத்திரம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சண்டையை ஜெயிக்கணுமானால் என்னென்ன முக்கியம் லக்ஷ்மி அம்மா? ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா என்ன முக்கியம்? ஆ, யார் சொன்ன? ஆ, தைரியம் இருக்கணும். ஓகே, வெரி குட். வேற என்ன இருக்கணும்? ஆ, வேற என்ன இருக்கணும்? சண்டைக்கு முக்கியம் ஸ்ட்ராட்டஜி. முக்கியம்தான் ஸ்ட்ராட்டஜி முக்கியம். அது மாத்திரம் இல்லாமல் டாக்டிக்ஸ் முக்கியம். டாக்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய யோசித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கிற மனசு தான். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சில குடும்பங்கள் நிற்கிறதுக்கு காரணமே சில தைரியமான பாட்டிங் அந்த வீட்டில் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஒரு பல்லு போனது வீட்டில் இருந்தாலும் அது இருக்கிறதுனால தான் எங்கள் வீட்டு தைரியமாக நிற்கிது. ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் வீட்டில் தைரியசாலிகள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய யுத்தம் வேர்ல்டு வார் டூவில் நடந்துட்டு இருந்துச்சான். யுத்தத்தில் எல்லாரும் தோத்துட்டு இருக்கிற நேரத்தில் கேப்டன் எந்திரிச்சு நின்று சொன்னாராம், வி வில் நேவர் லூஸ். ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், வி வில்
we will never lose. நம்ம தோத்து போவே மாட்டோம். கேப்டன் சொல்ல சொல்ல எல்லா படுத்துட்டு இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்று நாங்க ஜெயிக்கிறோம்னு சொல்லி ஜெயிச்சாங்களா? ஆமீன் சொல்லுங்களேன். நம்மளுடைய மொரால் சாவக்கூடாது. ரெண்டாவது யோசுவாவை பார்த்து சொன்னார், மொராலிட்டி சாவக்கூடாது. மொராலிட்டின்னு சொன்னா நான் உனக்கு என்ன கட்டளைகளை கொடுத்துருக்கிறேனோ அந்த கட்டளைகளை நீ கை கொள்ளணும்ன்றார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், ரெண்டு பேர் சொன்னா கர்த்தர் உங்களை அழைக்கிறார்னு அர்த்தம். ஒன்று யார் சொல்லணும்? கர்த்தரே சொல்லணும். ரெண்டாவது கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லணும். கர்த்தர் இப்படி சொன்னார் யோசுவா கிட்ட, ஜனங்க என்ன சொன்னாங்க? யோசுவா போய் நிற்கிறான், அவன் சொல்கிறான் இந்த மாதிரி கர்த்தர் சொன்னார், நான் தான் உங்கள் லீடருன்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வாங்க வாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் லீடருன்னு. எவ்வளோ அழகாய் கர்த்தர் என்ன வசனத்தை சொன்னாரோ, ஆக்சுவலி கர்த்தர் சொன்னது வேறு இடத்துல, இங்கே ஜனங்க அதே வசனத்தை சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? மோசையோடு நாங்கள் இருந்ததை போல உம்மோடு கூட நாங்கள் இருப்போம். கன்ஃபர்மேஷன். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் அழைக்கிறத எவ்வளோ அழகாய் கண்டுபிடிக்கிறாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கூப்பிடுக்கிறத நம்மளுக்கு புரியுது, நிறைய பேர் காட்டுற சிக்னல்லாம் புரியுது, ஆனால் கர்த்தர் காட்டுற சிக்னல் சில நேரத்தில் புரியாமல் போயிடுது. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரேன் உங்களுடைய சிக்னல் எனக்கு புரியணும், ஆண்டவரேன் உங்களுடைய சிக்னல் எனக்கு புரியணும். எல்லாரும் முழங்கால் படிட்டீங்களா? முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் தலை மேலே கையை வைங்க. ஆண்டவரேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரேன் நர்மையான சாயங்கால வேடைக்காக நன்றி. அப்பாவுடைய கரம் எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி. ஆண்டவரேன் இந்த இடம் முழுவதுமாய் நீர் அசைவாடின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உம்முடைய ஆண்டவரே இரக்கமும் தயவும் ஆண்டவரே எங்க கூட இந்த இரண்டாவது நாள் இருந்ததுக்காக நன்றி. யார் யார் இன்னைக்கு ஜபத்துக்கு வந்தார்களோ போகும்போது ஒரு விடுதலையோடு கூட போகணும் ஆண்டவரே. நாங்க ஒவ்வொரு முறையும் இந்த டாபிக்கை எங்க மைண்ட்ல வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வாரம் முழுவதுமாய் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை திறந்து கொடுங்கப்பா. புது புது ஆசீர்வாதங்களை திறந்து கொடுங்க. அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்களோ, எதுக்காக காத்திருக்கிறாங்களோ அதை அவர்கள் கையில் அவர்கள் உணரத்தக்கதாய் பார்க்கத்தக்கதாய் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் ஆண்டவரே உதவி செய்வீராக. வியாதிகளோடு வந்தவர்களெல்லாம் வியாதிகள் குணமாகணும் ஆண்டவரே. சபையில் நிறைய ஜெப விண்ணப்பங்கள் என் காதுகளில் வந்ததையா. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆண்டவரே ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, நிறைய பலவீனமான பாண்டங்கள் இருக்கிறாங்க. ஆனால் என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நிறைய சாட்சிகளை கேள்விப்படணும், ஜனங்களுக்கு விடுதலை வரணும் இயேசுவின் நாமத்தினால. ஜனங்கள் எல்லாம் என் கர்த்தர் செய்கிற நன்மைகளை உணரணும். ஆம் ராஜா, நிறைய ஊழியக்காரங்க இந்த ஜெபத்தில் எழும்பணும் இயேசுவின் நாமத்தினால. பெங்களூர் பட்டணம் என் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறணும். கர்நாடகா முழுவதுமாய் என் கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் எழும்பணும். என் கர்த்தரே ஆண்டவரே இறங்கி ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே எங்களையே தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. யார் யார் ஆன்லைன்ல பார்க்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே என்னென்ன நிலைமையில் இருக்கிறார்களோ, என்னென்ன ஆண்டவரே பிரேயர் ரிக்வெஸ்டை போஸ்ட் பண்ணியிருக்கிறார்களோ எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களையே தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமேலாம முருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம